தமிழ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதியும் வந்து அவங்களுக்கு வந்து மெடிக்கலுக்கு வந்து இடம் கிடச்சிருக்காது. அந்தமாதிரி உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் அடுத்து என்ன எங்கே படிக்கலாம் எப்படி படிக்கலான்ற ஒரு ஐடியா இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கிடைச்ச கோர்ஸுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனில் எம்பிபிஎஸ் படிக்கிறது ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் அதை பற்றி நிறைய பேருக்கான அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஒரு முழு விஷயத்தையும் வந்து நான் இன்றைக்கி உங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்னு அந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனில் அந்த எம்பிபிஎஸ் சீட் படிக்கிற என்னோட கசின் தேவா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே உங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா தேவா கிட்ட நம்ம ஒரு 10 கொஸ்டின் சஜஷனில் வந்து அந்த 10 கொஸ்டின்ஸை பற்றி கேட்க போகிறோம். அதில் வந்து அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதை ஷேர் பண்ண போகிறாங்க. இந்த கேள்விகளை நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு இதை தவிர்த்து இதை தாண்டியும் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதையும் தயார் பண்ணி உங்களுக்கு நான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சாம் டாக், நான் உங்கள் சாம். இதுதான் என்னோட கசின் வந்து தேவா. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனில் மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவங்கள்ட்ட நம்ம கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். ஹாய் வியூவர்ஸ். தேவா, நீங்கள் எந்த வருஷம் காலேஜில் போய் ஜாயின் பண்ணீங்க? நான் 2019 ஜாயின் பண்ணேன். இப்போ எத்தனை வருஷம், உங்களுக்கு எத்தனை செமஸ்டர் முடிஞ்சிருக்கு? இப்போ 3 செமஸ்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ 4வது செமஸ்டர் ஆரம்பிக்கும். சரி, இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துலேயுமே கொரோனா வந்து பாதிப்பு ஏற்படுச்சு. இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டடீஸில் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டுச்சா, இல்லை எப்படி உங்களுக்கு கிளாஸ் நடந்துட்டுருக்கு இப்போ? எனக்கு கிளாஸ் ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கு. எக்ஸாம்ஸும் ஒரு செமஸ்டர் ஆன்லைனில் தான் நடக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் எப்போ நார்மல் ஆகுமோ அப்போ ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சேன். சரி, இப்போ நீங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க. இப்போ இப்போ ஊருக்கு வரதெல்லாம் உங்களுக்கு அந்த கொரோனா ட்ரீட்மெண்ட் எதுவும் அங்கே எடுத்துகிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு வர மாதிரி இருந்துச்சா, இல்லை ஃப்ளைட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஃப்ளைட்டில் வரும்போது நார்மல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ளைட்டில் வரும்போது வரதுக்கு முன்னாடி பிசிஆர் ரிப்போர்ட் எடுத்தேன். கண்டிப்பாக எடுத்து தான் இப்போ யாராக இருந்தாலும் இங்கே வரணும். இங்கே வரணும், அங்கே போகும்போது ஒரு பிசிஆர் ரிப்போர்ட் எடுக்கணும். சரி, அங்கே அங்கே போய் டெஸ்ட் எடுத்து நீங்கள் போயிடலாம். அங்கே வந்து குவாரண்டைன் வந்து பண்ணுறாங்களா? குவாரண்டைன் ஒருவேளை டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்தால், அங்கே எடுக்கிற டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்தால் குவாரண்டைன் நடப்பாங்க. இப்போ இங்கே படிக்கிறதுக்கும் அங்கே உக்ரைனில் படிக்கிறதுக்கும் உள்ள பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? உக்ரைனில் பெனிஃபிட்ஸ் எங்கே படித்தாலும் மெடிசன் மெடிசன் தான். உக்ரைனில் நம்ம ஏன் படிக்கிறோம்னா இங்கே சீட் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உக்ரைனில் படிக்க போகிறோம். அங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே எம்சிஏ அப்ரூவல் எப்படி ஒரு காலேஜுக்கு இம்பார்ட்டண்ட்டோ, அங்கேயும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ண பிறகு தான் நம்ம ஒரு காலேஜில் படிக்க முடியும். ஸோ நான் படிக்கிற காலேஜும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணிட்டான். இன்னொன்று, உக்ரைன் வந்து யூரோப்பில் ஜாயின் பண்ணலாம். ஸோ யூரோப்பியன் யூனியனில் ஒன்ஸ் ஜாயின் ஆகிடுச்சுன்னா நம்மளோட டிகிரி வந்து யூரோப்பில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ்லையும் வேல்யூ. அப்போது நம்மளுக்கு ஈஸியாக அந்த கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுறது இல்லை மேலே படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும். ப்ளஸ் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடீஸ் உக்ரைனில் வந்து யூரோப்பியன் பேட்டர்ன். நம்ம அமெரிக்கன் கண்ட்ரீஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எங்கே படித்தாலும் இந்த மாதிரி பேட்டர்னில் படித்தா அது ஒரு பெஸ்ட் பேட்டர்ன். ஏன்னா அதெல்லாம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாமே டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ அவங்களோட பேட்டர்னை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. உக்ரைனில் படிச்சுட்டு இங்கே வந்தால் ஏதாச்சும் எக்ஸாம்ஸ் எதுவும் எழுதணுமா? இங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்கு எதுவும் எக்ஸாம் எதுவும் எழுத வேண்டியிருக்கா? கண்டிப்பாக இங்கே வந்த பிறகு கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இப்போது வந்து இப்போது உள்ள ரெகுலேஷன்ஸ் படி நெக்ஸ்ட்ன்ற எக்ஸாம் தான் எல்லாருக்குமே காமன். எல்லாருக்குமே காமன் இந்த சென்ஸ், இந்தியாவில் படித்தாலும் சரி இல்லை மற்ற கண்ட்ரீஸில் படித்தாலும் சரி, நம்ம அந்த எக்ஸாம் எழுதினால் மட்டும்தான் நம்மளால் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த எக்ஸாம் எழுதுனாலும் உங்களுக்கு இந்த டிஃபிகல்ட்டிஸ் எதுவும் இருக்குமா? கொஸ்டின்ஸ் எந்த மாதிரியான இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எல்லா எக்ஸாம்ஸுமே எம்சிக்யூவாக மாறிட்டு வருது. ஸோ எம்சிக்யூ எக்ஸாம்ஸ் இப்போ நாங்கள் உக்ரைனில் எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்னா எம்சிக்யூ பேட்டர்ன் தான். ஸோ எல்லா எக்ஸாம்ஸுமே எம்சிக்யூ பேட்டர்னில் இருக்கிறதுனால எனக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் சிலபஸாக அங்கே யூஎஸ்எம்எல்இ பேட்டர்னில் எக்ஸாம்ஸ் வச்சு முடிச்சிடுறாங்க. ஸோ எங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. சரி, உக்ரைனில் எம்பிபிஎஸ் படிக்கலான்றது யார் உங்களுக்கு சொன்னால், எதனால் உங்களுக்கு உக்ரைனில் போய் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு? நான் இங்கே படிக்கிறதுக்கு உக்ரைனில் படிக்கணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் பிலிப்பைன்ஸ் தான் பார்த்தேன், அப்புறம் ரஷ்யா பார்த்தேன், அப்புறம் உக்ரைன் பார்த்தேன். இதில் பெஸ்ட் என்னென்னா பிலிப்பைன்ஸ் எல்லோரும் சொல்லுவாங்க, கிளைமேட் இந்தியன் கிளைமேட் ட்ராபிக்கல் கிளைமேட் எல்லாமே சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ரஷ்யா உக்ரைன் ரெண்டுத்தில் எதிர்த்து சூஸ் பண்ணும்போது உக்ரைனுன்றது வந்து பெஸ்ட்டாக யூரோப்போடு ஜாயின் ஆக போகுதுன்றப்ப நான் யூரோப்பியன் கல்ச்சர் யூரோப்பியன் பேஸ்டு ஒரு கண்ட்ரிக்கு போகணுன்னா ரஷ்யாவுக்கு போகணுன்னா யூரோப்பியன் கண்ட்ரிக்கு தான் நான் போவேன். ஸோ எனக்கு என்னோடய யூனிவர்சிட்டி வந்து போலண்ட்லேருந்து 400 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ எனக்கு யூரோப்பியன் அட்மாஸ்பியர் இருக்கும் அங்கே.
அங்கே கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியுமா, யார் போனாலும் அடாப்ட் பண்ணிக்க முடியுமா, எப்படி இருக்கும் கிளைமேட்? கிளைமேட் எப்பயுமே கோல்டாலாம் இருக்காது. இங்கே எல்லாரும் சொல்கிறாங்க அது ஒரு குளிர் பிரதேசம், குளிர் பிரதேசம், பனி இருக்கும், எப்போ பார்த்தாலும் பனி இருக்கும், அப்படிலாம் இல்லை. ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்தியாவில் ஒரு நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒரு கிளைமேட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப வெயில் இருக்காது, குளிரும் ரொம்ப இருக்காது. ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும், செப்டம்பர்லேருந்து குளிர் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் நமது உறைப்பண்ணிலேருந்து எல்லாமே இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டான ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கும்போது கரெக்டாக சாப்பாடுலாம் எப்படி, நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி இருக்குமா இல்லை டிஃப்ரெண்டாக இருக்குமா, இல்லை எப்படி போகிறவங்களுக்கு அதை அடாப்ட் பண்ணிக்க முடியுமா சாப்பாடுலாம்? சாப்பாடு அங்கே உள்ள சாப்பாடும் ஹெல்த்தியான சாப்பாடு தான், அவங்களோட கல்ச்சர் படி அவங்க சமைப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அது பிடிக்குன்னா அது ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. ஆனால் என்னோடய இதுபடி எனக்கு வந்து அந்த சாப்பாடு அவ்வளோ பிடிக்கல. பட் அங்கே இந்தியன் சாப்பாடும் கிடைக்கும், ஆனால் அங்கே போய் குக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் எதுவும் இருக்காது. நாங்கள் வந்து குக் பண்ணி மட்டும்தான் சமைப்போம். எல்லா ஹாஸ்டல்லையும் அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது. ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் அங்கே சமைச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்களா, உங்கள் சாப்பாடு அலோவ் பண்ணிக்கிறாங்களா? இப்போ இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஹாஸ்டல்லனா அவங்க தான் சாப்பாடு தருவாங்கன்னா இல்லை, நம்ம இஷ்டம் அவங்க சாப்பாடை சாப்பிட்றது சாப்பிட்றாங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 20 பேருக்கும் ஒரு கிச்சன் இருக்கும். ஸோ 5 ரூம், 10 ரூமுக்கு ஒரு கிச்சன் இருக்கும். ஸோ நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு. சரி ஓகே, எங்கள் ஹாஸ்டலில் தங்குறீங்க, இங்கே நம்ம ஊர்லேருந்து வர பசங்களும் இருப்பாங்க, அங்கே உள்ள பசங்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுவும் அங்கே எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுது, எதுவும் வாய்ப்பு இருக்குதா ஹாஸ்டலில் ராகிங் அந்த மாதிரி பிரச்சனைகள்? இல்லை கண்டிப்பாக உக்ரைனில் பொறுத்த வரைக்கும் ராகிங்கிறது இல்லை. உக்ரைனியன்ஸோடு நம்ம ஒரே ஃப்ளோரில் இருக்க மாட்டோம் கண்டிப்பாக, ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக அவங்க தனியாக அவங்களுக்கும் தனி ஃப்ளோர் கொடுத்துருவாங்க. மற்ற கண்ட்ரி பீப்புளோடு இருப்போம், யாரும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா எல்லாருமே அவங்களோட கண்ட்ரி நாட்டை விட்டு வந்திருக்கிறதுனால எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். சரி, இந்த ஹாஸ்டலில் வந்து எல்லாம் கட்டாயமாக ஹாஸ்டலில் தங்க முடியுமா, இல்லை வெளிலையும் ரூம் எடுத்து தங்கிட்டு வாய்ப்புகளுக்கு இருக்கா, இல்லை ரூம் அங்கே ஸ்பெசிஃபிக் வெளில எடுத்தீங்கன்னா எப்படி, எந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்குது ரூமுக்கு தனியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ? ஹாஸ்டலோ அது நம்ம எடுக்கிற வீடை பொறுத்து தான். அங்கே கண்டிப்பாக வீடு தனியாக வீடு எடுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக ஹாஸ்டலில் தான் இருந்தேன், அதுக்கப்புறம் தனியாக ரூம் வீடு. சரி, நீங்கள் வெளில ரூம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்களா அங்கே யூனிவர்சிட்டி? கண்டிப்பாக யூனிவர்சிட்டியில் பெர்மிஷன் உண்டு. ஆனால் நம்ம கரெக்டாக இருக்கணும், ஒரு வீடு எடுத்தாலும் நம்ம கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி அங்கே ரூமோட எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹாஸ்டல் எக்ஸ்பென்சஸ் நிறைய தான் வரும், கொஞ்சம் கூட வரும். ஆனால் தனியாக நம்ம இருக்கணும்னா கண்டிப்பாக தனியாக படிக்கிறதுக்கு எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக ஒரு என்விரான்மெண்ட் வேணும்னா நம்ம இருக்கணும். ஹாஸ்டல்லையும் பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் இருக்கும், ஆனால் நம்மளோட இஷ்டம் நம்ம எப்படி இருக்கணும். சரி, வெளியில் போகிறது சுற்றி பார்க்க போகிறதுக்கெல்லாம் எப்போ டைம் கிடைக்குமா? எதுவும் கண்டிப்பாக கிடைக்கும். யூரோப்பியன் வெஸ்டர்ன் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே சண்டேன்றது எப்பயுமே ஹாலிடேஸ் தான். நம்ம ஹாஸ்டலில் பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள ஹாஸ்டல்ஸ்லாம் நைட்டு 11 o'clock மேலே உள்ள என்ட்ரி கிடையாது, வெளியும் போக முடியாது, உள்ளே வர முடியாது. ஸோ நம்ம வெளில போனோன்னா வெளில போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பாக மற்ற ஸ்டேட்ஸ்க்கெலாம் போகலாம், எல்லா ஸ்டேட்லேயுமே நிறைய சுற்றி பார்க்குற இடம் இருக்குது, ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம எல்லா ஸ்டேட்டுக்குமே ட்ரெயினில் போகலாம். ஸோ ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்டூடெண்ட் கார்டு இருக்கும்போது, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கன்செஷன் உண்டு. ஸோ டிக்கெட்ஸ் எல்லாமே ஹாஃப் த ப்ரைஸில் போயிடலாம். இப்போ உங்கள் உக்ரைனில் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் படிக்கிற நம்ம தமிழ்நாடு சேர்ந்த பசங்க எடுத்து போய் படிச்சுட்டு இருக்காங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் பசங்க இருக்காங்க. என்னோடய என் கூட ஃபஸ்ட் இயரில் இங்கு சேர்ந்தது என்னோட ஒன்றாவே படிக்கிறது இப்போ வரைக்கும் 13 பேருமே நாங்கள் தமிழ் பசங்க தான். அங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டடி குரூப்புன்றது வந்து 14 பேர் மேக்ஸிமம், 14 பேருக்கு தான் அவங்க கிளாஸ் எடுக்க முடியும். ஒரு கிளாஸ் 14 பேர் தான், இங்கே இருக்கிற மாதிரி 50 பேர் 60 பேருக்கு கிளாஸ் எடுக்க மாட்டாங்க, அவங்க 14 பேருக்கு தான் கிளாஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி லெக்சர்ன்றது 100 பேர், 150 பேர் இங்கே எப்படி லெக்சர் எடுப்பாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக ஸ்டாஃப்ஸ் வந்துடுவாங்க, தனியாக கிளாஸ் ரூம், தனியாக 14 பேருக்கு ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும், லேப் இருக்கும், எல்லாமே இந்த மாதிரி தான் சிஸ்டமாக இருக்குது. தமிழ் பசங்க சீனியர்ஸ் இருக்காங்க நிறைய பேர்,
இன்ஜினியரிங்கோ இன்ஜினியரிங் படிக்கிற தமிழ் சீனியர்ஸும் இருக்காங்க. எங்க எல்லாம் ஒரே ஒரு ஹாஸ்டல் தங்கி இருக்காங்க. இல்ல இன்ஜினியரிங் ஹாஸ்டல்ஸ் இருக்கா? இன்ஜினியரிங் தனியா, மெடிக்கல் தனியா இருக்காங்க. இன்ஜினியரிங்க்கு தனியா ஹாஸ்டல் இருக்கு. மெடிக்கலுக்கு தனியா ஹாஸ்டல் இருக்கு. மெடிசன் பொறுத்த வரைக்கும் மூணு ஹாஸ்டல் இருக்கு. இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஹாஸ்டல் இருக்கு. இப்போ அங்கே நடத்துகிறாங்க சப்ஜெக்ட்லாம் நடத்துகிறாங்கல்ல, அது வந்து அவங்க லாங்குவேஜ் நடத்துகிறாங்களா இல்லை இங்கிலீஷில் நடத்துகிறாங்க? இல்லை, நான் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் நடத்துவாங்க. அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது உக்ரைனியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உக்ரைனியனில் தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி தமிழ் தமிழ்னு நம்ம ஒரு தாய்மொழி பற்றோடு இருக்கோமோ அவங்களும் அவங்களோட தாய்மொழியில் ரொம்ப பற்றோடு தான் இருப்பாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லாமல் மற்ற எந்த கண்ட்ரிலேருந்து அங்கே அவங்க வந்து படிக்கிறதுக்கு வராங்க? ஏன் கூட அமெரிக்கன்ஸ் படிக்கிறாங்க, எஜிப்சியன்ஸ் படிக்கிறாங்க, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், நைஜீரியா, கானா, மொராக்கோ, எல்லா கண்ட்ரிலேருந்து எல்லா கண்ட்ரிஸ்லேருந்து துபாயிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சவுதி அரேபியாவிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே நம்ம ஒரு பாகிஸ்தான்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பங்களாதேஷ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு பாகிஸ்தானி ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, பங்களாதேஷி ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அங்கே போனால் இப்போ நிறைய பசங்களோட கான்டாக்ட் கண்டிப்பாக கிடைக்கும், அவங்களோட பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக. சரி, இப்போ இங்கே இருக்க நிறைய பேர் வந்து இங்கே இருக்க யுக்ரைனில் படிக்கிற ஒரு ஐடியாவே தெரியாமல் இருந்துருக்காங்க. இன்ன வரைக்கும் உண்மையிலே அதான் சொல்ல முடியாது. நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, நிறைய பேர் சீட் கிடைக்கல, இன்னொன்னா அவங்க கிடைச்ச வாய்ப்பை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே போய் படிக்கணும் அப்படின்னா அவங்க முதல்ல என்ன பண்ணணும்? அவங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கன்ஃபார்மாக நீட் எக்ஸாம்ன்றது தான் முதல்ல எல்லா இடத்துலையுமே இப்போது குவாலிஃபைங் எக்ஸாம். ஸோ நம்ம நீட் பாஸ் பண்ணியிருந்தால் தான் அங்கே அட்மிஷன் எடுக்க முடியும். ஏன்னா அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மேண்டேட்டரி ரூல். அதாவது மினிமம் மார்க் எடுத்துருக்கணும். மினிமம் மார்க் பாஸ் எத்தனை மார்க் எடுக்கணும்? 12th வந்து பாஸ் ஆகிருக்கணும். மினிமம் 50% மார்க். ஒவ்வொரு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அது மாறும். சில இடத்துல 35% போதுவாங்க, சில இடத்துல அவங்களோட நம்மளோட போர்டில் இப்போ 35% பாஸ்ன்றபடி அது நம்ம பாஸ் ஆகிருந்தால் போதும். நம்மக்கிட்ட சர்டிஃபிகேட் பாஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் போதும். இப்போ நம்ம இப்போ நீட் நீங்கள் போய் அங்கே படிக்கிறீங்க, அங்கே படிக்கிற யூனிவர்சிட்டிக்கு எப்படி இருக்குது ஃபீஸ் பேமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது? இங்கே படிக்கிறதுக்கும் அங்கே படிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது? இங்கே நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் சீட் எடுத்து படித்தா 80 lakhs ஆகும். அங்கே நம்ம வந்து மேக்ஸிமம் 35 lakhs மேக்ஸிமம். அது பாதிக்கு கம்மியாகவே பாதிக்கு மேக்ஸிமம் 35 lakhs. அதில் ஒவ்வொருத்தரோட யூசேஜ் பொறுத்து நம்ம என்ன செலவு பண்ணுறோம் எல்லாமே பொறுத்து எத்தனை தடவை ஃப்ளைட்டில் போயிட்டு வரோன்றது இருக்குது. நம்ம எல்லா வருஷமே ஃப்ளைட்டில் போயிட்டு வர முடியும். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஃபீஸ் அது அதுக்கே தான். இப்போ காலேஜ் ஃபீஸ் மட்டும் தனியாக எவ்வளோ வரும்? காலேஜ் ஃபீஸ் மட்டும்னு பார்க்கும்போது 18 lakhs 22 lakhs அது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் இது. என்னோடய யூனிவர்சிட்டியில் 19 lakhs ஃபீஸ் மட்டும். ஃபீஸ் மட்டும் அது இல்லாமல் எத்தனை தடவை வந்துட்டு போகிறோம்? இப்போ வருஷத்துக்கு எத்தனை தடவை இங்கே வரலாம்? ரெண்டு தடவை வரலாம். ஆனால் ஒரு தடவைன்றது 3 months கண்டினியூஸாக அங்கே ஹாலிடேஸ் உண்டு. சம்மர் வெக்கேஷன்ன்றது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படியே வெக்கேஷன் ஃபுல்லாகவே அவங்க எல்லா யூனிவர்சிட்டிஸுமே அப்படி தான். வின்டரில் சில டைம் வெக்கேஷன் இருக்கும், சில டைம் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதனால் நம்ம லீவ் ஒரு வாரம் கண்டிப்பாக வின்டரில் இருக்கும். நம்ம இஷ்டம் வராது வராது. நீங்கள் வந்து ஹாஸ்டல்லேருந்து வெளில வெக்கேட் பண்ணி ரூமை தனியாக எடுத்துக்கு, தனியாக ஒரு ஹவுஸ் எடுத்துக்கும் சொல்லிட்டுருக்கீங்க. அங்கே வெளில எடுக்கும்போது அங்கே உள்ள மக்கள்கிட்ட எப்படி நீங்கள் பழக முடியும், சகஜமாக பழக முடியுதா? இல்லை அந்த ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, அந்த ரெண்ட்டெல்லாம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லுங்க. முதல்ல ரெண்ட்ன்றது வந்து ஹாஸ்டல் ஃபீஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஹாஸ்டல் ஃபீஸோடு கொஞ்சம் கூட இருக்க சான்ஸ் இருக்குது. கம்மியாக ஏன்னா கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அதில் அவங்களுக்கு லாபம் இல்லை. உக்ரைனியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இங்கிலீஷ் என்னோடய ஸ்டேட்டில் இங்கிலீஷ் நிறைய தெரிஞ்சிருக்காது. ஆனால் இங்கிலீஷ் பேசுகிறவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, அட்லீஸ்ட் இங்கிலீஷ் புரியும். என்னோடய ஹவுஸ் ஓனர் வந்து பிரிட்டனில் படித்தவங்க, ஸோ ஒர்க் பண்ணவங்க, ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். மற்றபடி நம்ம உக்ரைனியன் லாங்குவேஜ்ன்றது ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ்லாம் கிடையாது. ரஷ்யனும் உக்ரைனியனும் கிட்டத்தட்ட ஒரே மாரி தான். நம்ம கற்றுக்கணும்னு நினச்சா எல்லா லாங்குவேஜுமே கற்றுக்கலாம். ஸோ உக்ரைனியன் கற்றுக்க நம்மளோட கரிக்குலம்லேயும் இருக்கேன். இப்போ உக்ரைனில் படிக்கிறோன்னா கரிக்குலம்லேயே உக்ரைனியன் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ டீச்சர்ஸே கற்று தந்துடுவாங்க, தனியாக கிளாஸ்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. போயிட்டு வேறு எந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறது வாய்ப்புகள் கிடைக்குமா? நான் இது வரைக்கும் அங்கே போயிட்டு என் கூட நிறைய லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருக்கிறதுனால ஹிந்தி கற்றுக்கிட்டேன், குஜராத்தி, பஞ்சாபி எல்லாமே புரியும். சந்தோஷமாக பேசுவோம், பேசி பழகுவோமோ. இப்போ நம்ம வேறு இடத்துக்கு வேறு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு அந்த இடத்துல நம்ம ஊர் ஆளுங்க இருந்தால் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களோட லாங்குவேஜை நம்ம போய் பேசுனதா அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க.
இப்போ அங்கே படிக்க வரது வந்து ஃபேமிலியோட போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு எதுவும் இருக்கா? ரூம் பேரண்ட்ஸோட போய் படிக்கிறது, ஏன்னா நிறைய பசங்க வந்து அவங்க அப்பா அம்மா விட்டு வரமாதிரி சொல்லுவாங்க, அவங்களுக்கும் அந்த பசங்க விட்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கப்ப அந்த பேரண்ட்ஸும் அங்கே போய் ஸ்டே பண்ணுற வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? இல்லை, சிக்ஸ் மந்த் விசான்றது யார் வேணாலும் எடுக்கலாம் உக்ரைன் பொறுத்த வரைக்கும். ஏன்னா உக்ரைனும் இந்தியாவும் ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ்ன்றதுனால நம்ம ஈஸியாக சிக்ஸ் மந்த்ஸ் விசா எடுத்துடலாம். அந்த சிக்ஸ் மந்த்ஸ் விசா எடுத்துகிட்டு பேரண்ட்ஸ் கூட போய் இருக்கலாம், மறுபடியும் ரிட்டர்ன் பரலாம், ரிட்டர்ன் மறுபடியும் விசா எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அஃபோர்டபிலிட்டி இருந்தால் போதும், யார் வேணாலும் போய் பேரண்ட்ஸோடய பேரண்ட்ஸும் கூட தங்கி கண்டிப்பாக இருக்கலாம். இப்போ நீங்கள் எந்த ஒரு ஏஜென்ட் மூலமாக நீங்கள் அங்கே போனீங்க? எப்படி நீங்கள் இந்த உக்ரைனில் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணி? இப்போ யூனிவர்சிட்டியை பேர் என்ன? நீங்கள் இப்போ படிச்சதுக்கு யூனிவர்சிட்டி பேர் என்ன? நான் யூனிவர்சிட்டியை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன். நான் டெர்னோபில் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். டெர்னோபில்ன்றது வந்து உக்ரைன் கேபிட்டல்லேருந்து 500 கிலோமீட்டர்ஸ் ஃபார்ல இருக்குது. போலண்ட்லேருந்து 400 கிலோமீட்டர்ஸ் தான் என்னோடய யூனிவர்சிட்டி. அதேமாதிரி என்னோடய யூனிவர்சிட்டி வந்து உக்ரைனில் இருக்கிறதுலே ஸ்ட்ரிக்டான யூனிவர்சிட்டியில் இருக்கிற இதிலே ஸ்ட்ரிக்டான யூனிவர்சிட்டியில் ஒரு யூனிவர்சிட்டி என்னோடய யூனிவர்சிட்டி. அதேமாதிரி என்னோடய நான் வந்து என்னோடய கன்சல்டன்சி வந்து டியூலா ஓவர்சீஸ் எஜுகேஷன், இவங்க ஊத்தங்கரை பேஸ்ட் ஒரு கன்சல்டன்சி. என்னோடய அதாவது கன்சல்டன்சி ஹெட் எம்டி வந்து அவர் வந்து அங்கேயே உக்ரைன்லேயே படித்து உக்ரைன்லேயே ஒர்க் பண்ணவர். ஸோ அவரோட கைடன்ஸில் தான் நான் இந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணேன். யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம படிக்கணும்னு போனால் சூப்பராக படிக்கணும், எங்கே இருந்தாலும் படிச்சுக்கலாம், படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிச்சுன்னு சொல்லுவீங்க. சரி, இப்போ படிக்கிறது ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்காங்க? இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னோடய யூனிவர்சிட்டியில் ஒரு நாள் அங்கே உக்ரைன் பொறுத்த வரைக்கும் 100% அட்டண்டன்ஸ் தேவை. ஒரு கிளாஸ் ஆப்சன்ட் போட்டால் கூட ஆப்சன்ட் ஆனால் கூட நம்ம வந்து மறுபடியும் அந்த கிளாஸை அட்டன் பண்ணணும் கண்டிப்பாக. அந்த டீச்சருக்கு அதுவும் சும்மாலாம் அட்டன் பண்ண முடியாது, பே பண்ணி அட்டன் பண்ணணும். ஒரு ஒரு கிளாஸுக்கும் 300 ருபீஸ்லேருந்து 400 ருபீஸ் வரைக்கும் பே பண்ணி தான் படிக்க முடியும். எதிர்பாராத சுச்சுவேஷன், அதாவது நம்ம ஊரில் இங்கே இருக்கு, அதாவது லீவ் டைமிங்கில் வந்துட்டு ஒரு 20 டேஸ் இருந்துட்டு போனால் கூட நம்மளால் அதுக்கு ஃப்ரீயாக அவங்க வந்து பர்மிஷன் தருவாங்க. அப்படி இல்லைனா உடம்பு சேர்ந்தோம்னா ஃப்ரீயாக பர்மிஷன் தருவாங்க. மற்றபடி ஆப்சன்ட் ரீசன் இல்லாமல் ஆப்சன்ட் ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக ரீஒர்க் பண்ணி தான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி தான். இப்போ அது கிளாஸ் அட்டன் பண்ணுறது எப்படி, வீக் டேஸில் இருக்குமா இல்லை வீக்கெண்டில் பண்ணுறது? வீக்கெண்டில் உக்ரைன் பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் எப்பயுமே ஒர்க்கிங் கிடையாது. காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் டைமிங்கில் 8:00 வரைக்கும் எல்லா அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஓப்பனில் இருக்கும். அந்த டைமிங்கில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் வந்து அங்கே ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, அவங்க வந்து நம்ம அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இப்போ வந்து மெடிக்கல் அங்கே படிக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நிறையா கற்றுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டை விட்டு வெளில போய் ஒரு தனியாக இருக்க கற்றுப்போம். அடுத்தது நம்ம வந்து ஒரு புது நாட்டில் இருக்கோம், யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய மக்களை புது புது ஆட்களை பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட கசின் தேவா வந்து அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் எம்பிபிஎஸ் படிக்க முடியாமல் இருக்காங்க, அதாவது எல்லா போய் எங்கே படிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவை பற்றி எதுவும் சந்தேகங்கள் கருத்துக்கள் எதுவும் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். எதுவும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் நான் உங்கள்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த தேவையான டீட்டெயில்ஸ் தரேன். என்னோட கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபேஸ்புக் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.